நீ எப்படியா வளர்றதுக்கு முன்னாடி வக்கீலானே? சரி சத்தியம் பண்ணு. சத்தியமாக எக்காரணம் கொண்டும் மாற்றான் மனைவியை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன். அது என்ன ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன், கலப்பு எடுத்து பார்க்க மாட்டேன்னு? என் பொண்டாட்டி நீ சைட் அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண வேண்டியதானே? வக்கீல இப்படி எல்லாம் சந்தேகப்படக்கூடாதியா? உன் மேல எனக்கு சந்தேகம் இல்லையா? நீ அவ இடுப்பு உயரத்துக்கு தான் இருப்ப, ஆனா அவ இடுப்பு ரொம்ப அழகா இருக்கும், அதான் என் பிரச்சனை. தபார் போனீனா ரெண்டு கண்ணை மட்டும் பார்த்து பேசிட்டு வந்துரு. சரி போடே. அந்த ஆள் ஏதாவது சைட் அடிக்கிறானு பின்னாடி போய் பாரு. அந்த டப்பா அப்படி உருட்டிட்டு போ. போ சரியான ஆளியா நீ? கோர்ட்டுக்கு போற உடனே இந்த கோட்டை கிட்ட மாட்டி சீக்கிரம் போயா. அத்தியா உரத்துக்குள்ள விழுந்துடாத, நீ உள்ள போ. நான் வக்கீல் வரதராஜன். அதுக்கு சரி, நீ உன் புருஷனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது மிகப்பெரிய தப்பு. என்ன எடுத்து செக்ஷன் படி அது மிகப்பெரிய குற்றம், அதனால நீ உன் புருஷனோட சேர்ந்து வாழணுங்கிறது அவருடைய ஆர்டர். வர முடியாது. காது கேக்கல? வர முடியாதா? காது கேக்கல? வர முடியாதாமா? அப்படின்னா நான் அவளை டிரைவர்ஸ் பண்றேன். டிரைவர்ஸ்லப்பா டிரைவர்ஸ். அதான் நான் வந்து அவளை டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லி மிரட்டி கூட்டிட்டு வரல, அறுத்துருவனாக்க போயா. அம்மா தையல் நாயி, இப்ப நீ வரலைனா அவன் டைவர்ஸ்க்கு போயிடுவாமா? பாப்பா போய் டைவர்ஸ் பண்ண சொல்லு. இங்க வா, அந்த சக்கிலாவ ரெண்டாம் கல்யாணம் பண்ணி வை. சக்கிலாவ நானா? இல்லாட்டி வெச்சுக்க சொல்லு. பாருமா உன் புருஷன் ரொம்ப மொரட்டு, இன்னும் பேசுனா இழுத்து வச்சு தச்சிடுவேன். அவன் அறுத்துருவேங்களா? இவன் தச்சிருவேங்க. இங்க வாயா. வந்துட்டேன். ஏமா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவரு அங்கேயே பண்ணிக்க மாட்டாரா? இங்க எதுக்காக வந்து சொல்றாரு? உன் கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறாருமா? கொஞ்சம் மனசு சமாதானப்படுத்திட்டு போமா. எனக்கு சோறு போடுறது உனக்கு கஷ்டமா இருக்கா? இல்லம்மா. அப்ப அரிசியை கொண்டு போய் உடையில போடு போ.